ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேப்பர் இன் த பேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கப் சாதத்தில் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முறுக்கு பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கப் சாதம், அதே கப்பில் அரை கப்பை பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்ததான் நம்ம சாதத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குன்னுச்சுனா நீங்கள் வேணால் ஒரு ஸ்பூன் இல்லைனா ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம். சாதத்தையும் நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலையோட இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்த இதில் காரத்துக்கு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் எள், தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அரை ஸ்பூனு இல்லை ஒரு ஸ்பூனு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ணும்போது இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போது வீட்டுக்கு யாரும் கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மாவு நல்லா கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது மாவு நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அண்ட் கையில் ஒட்டாமல் வரும். பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சி. அடுத்ததாக நம்ம முறுக்கு வச்சு எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் உள்ளதுருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் இந்த மிக்ஸை சேர்த்துட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம இனிமே முறுக்கு செய்யணும் அப்படின்னா வந்து அரிசி ஊற வச்சு அரைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த இன்ஸ்டன்ட் முறுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ நம்ம ஒரு ஜல்லிக்கரண்டியில் முறுக்கு ஃபஸ்ட்டு பிழிஞ்சு வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு 2-3 ஜல்லிக்கரண்டியில் பிழிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஆயிலில் போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் டக் டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு. உங்களுக்கு முறுக்கு ரொம்ப சின்னதாக வேணும்னா ஒரு 2 ரவுண்டு இல்லை 3 ரவுண்ட் சுற்றிக்கோங்க. பெரிய முறுக்காக வேணும்னா ஒரு 4-5 ரவுண்ட் சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. முறுக்கு அப்போ தான் நல்லா பிரியாமல் வரும். இப்போ ஆயில் நல்லா சூடாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி பிழிஞ்சு வச்சுருக்கோம் முறுக்கை, இதில் சேர்த்துடலாம். இதை நம்ம முறுக்கு வந்து பண்ணும்போது அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுறலாம். இது ரொம்ப கலர் நல்லா சேஞ்ச் ஆகும்னு வெயிட் பண்ண வேணாம். இது ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆகிடும். முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதை வந்து நீங்கள் 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.